ஒன்றிய அரசின் தேசிய பணமாக்கல் திட்டத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி எழுபது ஆண்டுகளாக சேர்க்கப்பட்ட நாட்டின் சொத்துக்களை ஏழை ஆண்டுகளில் பிரதமர் மோடி விற்பனை செய்துவிட்டதாக சாடி நாட்டின் சொத்துக்களை தனியாருக்கு குத்தகைக்கு விட்டு ஆறு லட்சம் கோடி ரூபாய் திரட்டும் தேசிய பணமாக்கல் திட்டத்தை நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைத்துள்ளார் கடும் விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ள இந்த திட்டத்திற்கு கண்டனம் தெரிவித்து டெல்லியில் காங்கிரஸ் எம்பி ராகுல் ராகுல்காந்தி செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது நாட்டின் மகுடமாக உள்ள சொத்துக்களை தங்களுக்கு வேண்டப்பட்ட தொழிலதிபர்களுக்கு சிறப்பு பரிசாக பிரதமர் மோடி தாரை பார்ப்பதாக அவர் விமர்சித்துள்ளார் நாட்டு மக்களின் பல ஆயிரம் கோடி ரூபாய் வரிப்பணத்தில் எழுபது ஆண்டுகளாக சேர்க்கப்பட்ட சொத்துக்களை ஏழே ஆண்டுகளில் பிரதமர் விற்பனை செய்துவிட்டதாக ராகுல் காந்தி entire privatization is designed to create monopolies the whole idea behind this thing is to create monopolies for three or four people and my young friends who are today searching for a job cannot find the job you have to understand that the reason you cannot find a job is because the entire small and medium industries have been destroyed and the reason they've been destroyed is because the prime minister insists on building two or three monopolies that own everything in this country. this is not just a gifting of india's assets. this is going to ensure that the young people in india will not be able to find employment in the future. ஒன்றிய அரசின் நடவடிக்கையால் ஒட்டுமொத்த தொழில்துறையையும் இரண்டு மூன்று தொழிலதிபர்களின் கட்டுப்பாட்டிற்கு சென்றுவிடும் என்று கூறியுள்ள சிறு குறு தொழில்கள் அழிவதோடு இளைஞர்களின் வேலைவாய்ப்புகள் மற்றும் இடஒதுக்கீடும் ஒழிக்கப்படும் என்று குற்றம் சாட்டியுள்ளார் தனியார் மையத்திற்கு தாங்கள் எதிரானவர்கள் அல்ல என்று கூறிய ராகுல் லாபத்தில் இயங்கும் நிறுவனங்கள் முக்கிய துறைகளை ஒருபோதும் தனியாரிடம் கொடுக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார் இதேபோல் ஒன்றிய அரசின் நடவடிக்கையை விமர்சித்துள்ள முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் நூறு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில்

But I can't imagine a greater magician than this government. I think this is a scandal. People must begin to discuss this, debate it. Unions, workers, student organizations, youth organizations, concerned citizens must begin to begin to debate it. எதிர்க்கட்சிகள் துறை சார்ந்த வல்லுநர்கள் தொழிற்சங்கத்தினர் என யாரிடமும் ஆலோசிக்காமல் எந்த ஒரு இலக்கும் இன்றி தேசிய பணமாக்கல் திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ளதாக சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார் கடை மூடும் நேரத்தில் கிடைத்த விலைக்கு பேரும் பேசி விற்பனை செய்யும் வியாபாரி போல நாட்டின் சொத்துக்களை ஒன்றிய அரசு தனியாரிடம் கொடுப்பதாக அவர் விமர்சித்துள்ளார்